ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேம் பாஸ்ன் தமிழ். நான் பேரி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி யூடியூப்பில் லைவ் வர்றதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள். அப்படி பார்த்து முடிச்சோடனே கீழே இருக்க லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லா பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூப்பில் லைவ் பண்ணுமா? அதுக்கு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆகணும். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கூகுள் லாகின் இல்லை ஃபேஸ்புக் லாகின் பண்ண கேட்கும். நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்தோடனே கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே எடிட், போஸ்ட், ரெக்கார்ட், கேம்ஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாமல் அந்த கோ லைவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நிறைய கேம்ஸ் இருக்கும், ஆப்ஸ் கூட இருக்கும். நீங்கள் என்ன கேம்ஸ் என்ன ஆப்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பப்ஜி மொபைல் நியூன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இறாங்கில் அதை நான் கிளிக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இது மாதிரி தான் காட்டும். நீங்கள் இதில் ரொம்பவே முக்கியமான வேலை பண்ணணும். என்ன வேலைனா, இந்த ஆப்லேயே லைவ் போயிடும், இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயே லைவ் போயிடும், இல்லை யூடியூப்பில் லைவ் போகாது. ஏன் போகாதுன்னா, நீங்கள் வந்து இது எதையுமே லாகின் பண்ணக்கூடாது. லாகின் பண்ணாமல் நீங்கள் யூடியூப்பை மட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணிங்க, சைன்இன் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு வரும். அது ரொம்ப சுலபமான விஷயந்தான். ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை சைன்இன் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைட்டில் என்ன வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் ஏதாவது டிசைன் வேணுமா அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீமில் ஏதாவது நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணணுமா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வெப்கேம் வேணும்னா உங்களுக்கு வெப்கேம் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். லோடிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பக்கத்தில் வேணுமா, இதோ இது மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்பில் டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி நிறையா இதுஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின் இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்ன்னு கொடுத்தோன்னே லோடிங் ஆகும், உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். 3, 2, 1 ஸ்டார்ட் த லைவ். லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அவுட்ரை கொடுத்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த லைவ் டிவி ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மலரட்டும்.